இந்த செய்திகளை உங்களுக்காக வழங்குவது சாரா பொம்பி ஃபேஷன், பவர்ட் பை சாரா பொம்பி ஃபேஷன். சாரா பொம்பி ஃபேஷன், பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் என்று பலவிதமான வண்ண வண்ண சேலைகள், பெண்கள் ஆண்கள் ஆடைகள் அணிகலன்கள், மணப்பெண்களின் தேவை ரசனைக்கு ஏற்ற கஸ்டமைஸ்ட் ஆடைகள் அணிகலன்கள், ஆரி வெளிப்பாடுகள் என்று அனைத்து தேவைகளும் கிடைக்கும் ஒரு இடம் சாரா பொம்பி ஃபேஷன். உங்களின் தேவை எங்களின் சேவை. சாரா பொம்பி ஃபேஷன், ஸ்லாங் பரு ராமர் ஆலயத்திற்கு அருகே. உடனே நாடக சாரா பொம்பி ஃபேஷன். வணக்கங்க, என்னோட பேர் டாக்டர் திவ்யா. நாங்கள் தியான் அக்குபஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை தமிழ்நாடு கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல 20 வருட காலமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில முகாம்கள் வந்து சில நாடுகளில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த நாடுகளில் எங்களோட மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இருக்குது, வரப்போகுது, உங்கள் பர்டிகுலர் பிளேஸில் எங்களோட முகாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும், ஃபர்தராக எங்களோட யூடியூப் சேனல்ஸ் எங்களோடது தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் எங்களோட அப்டேட்ஸை, உங்களோட கண்ட்ரீஸோட விசிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சா ஹாஸ்பிட்டல் திவ்யபிரபா கருணாகரன். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட ஸ்க்ரால் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களோட என்கொயரிஸையும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு லான்ச் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் மகுடம் சூட்டப்படுவார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மே 27 சனிக்கிழமை மிகவும் சிறப்பாக நடைபெறவிருக்கும் வேளையில் மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அதன் வேந்தராக மகுடம் சூட்டப்படவுள்ளார். கடந்த ஆண்டு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மகுடம் சூட்டப்பட்டிருந்தார். இதற்கு முன் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தொடங்கிய காலத்தில் இருந்த முன்னாள் மாயிகா தேசிய தலைவர் தூண் டாக்டர் சா சாமிவேலு வேந்தராக இருந்தார். தூண் சாமிவேலு அவர்களின் மறைவுக்கு பிறகு தற்போது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வேந்தராக நியமிக்கப்படவுள்ளார். மலேசிய இந்திய சமுதாய மாணவர்களின் மருத்துவம் படிக்கும் கனவை நனவாக்கும் வகையில் தூண் சாமிவேலு அவர்களால் உருவாக்கப்பட்ட எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை கடன் இல்லாத பேரியக்கமாக உருமாற்றியிருந்தார் அதன் தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன். இந்த 14வது பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றும் வேளையில் மே 27 நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வேந்தராக நியமனம் செய்யப்படவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபாச உள்ளடக்க விவகாரம் KKD சமூக வலைதள வழங்குநர்களுடன் ஓர் உரையாடல் அமர்வை நடத்தவுள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் ஆபாச பதிவுகளின் சட்ட விதிகள் குறித்த தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சு KKD சமூக வலைதள வழங்குநர்களுடனான உரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது. டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் இத்தகைய செயல் தடை செய்யப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ளவும், குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அத்தளத்தை பயன்படுத்துவோர் மீது வழக்கு தொடர முடியும் என்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் டோனி சிங் தெரிவித்தார். இதுபோன்ற கூறுகளுக்கு எதிராக மலேசியாவில் உள்ள சட்டம் விட்டுக் கொடுக்கும் மனப்போக்கை கடைபிடிக்காது என்பதை நினைவூட்ட இந்த உரையாடல் விரைவில் நடத்தப்படும் என்று கூலாய் டிஜிவி ஏயோன் பேரங்காடியில் அன்வார் தி அன்டோல்ட் ஸ்டோரி திரைப்படத்தை கண்டுகளித்த பிறகு செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். ஆபாசமான உள்ளடக்கத்தை யாரேனும் அனுப்பினால் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 1998 பிரிவு 233 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சிக்கலை அனைத்து சமூக வலைதள வழங்குநர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் இதுபோன்ற புகார்கள் அடிக்கடி பெறப்படுவதாக துணை அமைச்சர் கூறினார். அண்மையில் சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவர் டெலிகிராமில் வழிநடத்தும் ஆபாச படங்கள் செயல் குறித்த கருத்து தெரிவித்த கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக HIV குறித்த புகார் ஒன்றை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை, ஜக்கே மலேசியா தொடர்பு மற்றும் பல்லூடுக ஆணையத்திடம் MCMC சமர்ப்பித்ததாக பிரதமர் துறை மத விவகாரங்கள் அமைச்சர் ஜத்தோ டாக்டர் முகமது நயிம் முக்தார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுங்காய் சிப்போட் இந்தியர் இயக்கம் மற்றும் மாயிகா ஸ்ரீ தாமான் கிளையின் ஏற்பாட்டில் ஆசிரியர் தினம் மற்றும் அன்னையர் தினம் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சுங்காய் சிப்போட் இந்தியர் இயக்கம் மற்றும் மாயிகா ஸ்ரீ தாமான் கிளையின் ஏற்பாட்டில் ஆசிரியர் தினம் மற்றும் அன்னையர் தினம் சுங்காய் சிப்போட் அம்னோ மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது.
இவ்விழாவினை லிந்தாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்து ஜுல்கிஃபிலி அவர்களின் பிரதிநிதியாக ஆம்னோ தொகுதியின் துணைத் தலைவர் யூனூஸ் அவர்கள் திருப்புரை வழங்கி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு முக்கிய பிரமுகர்களாக மாயிகா கோபேங் தொகுதியின் தலைவர் திரு மகேந்திரன், சிங்கப்பூர் முன்னாள் சிறைச்சாலை உயரதிகாரியும் என்னால் சதீஷ் சிஸ்கோ செயல்முறை மேலாளராகவும் பணியாற்றும் திரு கு முத்துக்குமரன், மாயிகா சுங்கைசிப்பூர் தொகுதியின் செயலாளர் திரு அசோக்குமார் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். 20 ஆண்டுகளாக சுங்கைசிப்பூர் இந்தியர் இயக்கத்தில் சேவையாற்றிய அன்னையர் ஐவருக்கும் சுங்கைசிப்பூர் இந்தியர் இயக்கம் மற்றும் மாயிகா ஸ்ரீ தாமான் கிளையில் அரும் சேவைகளில் புரிந்து வரும் ஆசிரியர்கள் ஐவருக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. இதில் முறையே திருமதி ரேவதி, திருமதி சத்யவாணி, திருமதி சுசிலா, திருமதி சந்திரா மற்றும் திருமதி முருகம்பாள் ஆகியோருக்கு அன்னையர் திலகம் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஆசிரியர்களுக்கான விருதுகளில் குமாரி கு தனலட்சுமி அவர்களுக்கு ஆசிரியர் திலகம் விருதும், திருமதி சே கோகிலவாணி, திருமதி நளினி, திருமதி சங்கரி மற்றும் திருமதி விஜயலட்சுமி ஆகியோருக்கு கல்வி சுடரொளி என்ற விருதினை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அணிச்சல்கள் வெட்டி கோலாகலமாக அனைவரும் சிறப்பிக்கப்பட்டனர். இந்நிகழ்வின் தொடக்கமாக சுங்கைசிப்பூர் இந்தியர் இயக்கம் மற்றும் மாயிகா ஸ்ரீ தாமான் கிளையின் உறுப்பினர்களின் உறவுகள் இயற்கை ஏதியதை முன்னிட்டு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை மெருகூட்டும் வண்ணம் டோவன்பின் தோட்ட தமிழ்பள்ளி மாணவர்கள் செல்வி தரண்யா நடராஜன், செல்வி திவ்யாஷினி மற்றும் கட்டி தோட்ட தமிழ்பள்ளி மாணவி செல்வி சபுனாக ஸ்ரீ நாகராஜன் ஆகியோர் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புகள் அன்னியரின் பெருமைகளை போற்றும் வண்ணம் கவிதைகளை சமர்ப்பித்தனர். மேலும் கட்டி தோட்ட தமிழ்பள்ளி மாணவிகள் அழகிய நடனமும் வழங்கினர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்தனர். சுங்கைசிப்பூர் இந்தியர் இயக்கம் மற்றும் மாயிகா ஸ்ரீ தாமான் கிளையின் ஏற்பாட்டில் ஆசிரியர் தினம் மற்றும் அன்னையர் தினம் முற்றிலும் புதுமையான முறையில் கொண்டாடப்பட்டதை மாயிகா தேசிய தலைவர் சா விக்னேஸ்வரன் வெகுவாக பாராட்டினார். இதுபோன்ற பயனான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடைபெற செய்ய வேண்டும் என தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்கிய அனைவருக்கும் தலைவர் திரு வி சின்னராசு பிபிஎன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மலேசியாவில் போதிய மனிதவளம் இருப்பதை உறுதி செய்ய மனிதவள அமைச்சர் தீர்மானத்தை முன்னெடுக்கிறது. பிசினஸ் உடைக்கு அமைச்சர் சிவகுமார் சிறப்பு பேட்டி. நாட்டில் தொழிலாளர் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு மலேசியாவிற்கு முதலீட்டை ஈர்ப்பதற்கும் திறமையான பணியாளர்கள் கிடைப்பதே அவசியம் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தெரிவித்தார். மனித மூலதன மேம்பாடு என்பது மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியை இயக்குவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறது. ஒரு திறமையான தொழிலாளர்கள் சந்தையானது தொழிலாளர்கள் சேவையை பூர்த்தி செய்யும். மேலும் அனைத்து மலேசியர்களும் நாட்டில் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும் பயனடையவும் இது உதவும். ஆரம்பத்தில் இருந்தே மனிதவள அமைச்சு மலேசியாவின் தொழிலாளர்களின் திறமைகளை செயல்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. மனிதவள அமைச்சர் என்ற முறையில் தொழிலாளர் சந்தையை உயர்த்துவதில் முக்கிய பங்காற்றி வருகிறேன். அதன் தேவையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதிலும் மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு தொழிலாளியின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறேன் என்று பிசினஸ் டுடேக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலின் போது மனிதவள அமைச்சர் சிவகுமார் இவ்வாறு தெரிவித்தார். மலேசியா முழுவதும் போதிய மனிதவளம் இருப்பதை உறுதி செய்ய மனிதவள அமைச்சர் தீர்மானத்தை முன்னெடுத்து செல்கிறது. கோவிட் 19 பெருந்தொற்றின் விளைவுகளால் பல பொருளாதார துறைகளில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை எதிர்நோக்கி வருகிறது. 700,000 மேம்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருண்ட காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறினர். இதற்கு தீர்வு காண மனிதவள அமைச்சோடு இணைந்து உள்துறை அமைச்சு விவசாயம், கட்டுமானம், உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒதுக்கீட்டை மீண்டும் திறந்துள்ளது. மேலும் தொழிலாளர் சக்தியை வலுப்படுத்த ஒரு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொள்கிறது. அதனால்தான் தொழிலாளர்களை விரைவில் திரும்ப கொண்டு வருவதற்கான வெளிநாட்டு தொழிலாளர்களின் நுழைவை தளர்த்தவும் மறுசீரமைக்கவும் அரசாங்கம் தேர்வு செய்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். 5 துறைகளை தவிர உணவகங்கள் மற்றும் இதர துறைகள் ஆட்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த துறைகளுக்கும் ஆதரவு தேவைப்படுகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வணக்கம், சாரா பொம்பி பேஷன்ஸ். சாரா பொம்பியில வந்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறுவர்களுக்கான ஆடைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள், பெரியவர்களுக்கான ஆடைகள், முதியோருக்கான எல்லா வகையான ஆடைகளும் இங்கே கிடைக்கும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெங்கல்ஸ் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், வேஸ்தி கிடைக்கும், கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, மணப்பெண்ணுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம், சாரி பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளைங்களுக்கு, மாப்பிள்ளைக்கு வந்து வேஸ்தி சட்டை, ஷெர்வானிஸ், ஜிப்பாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் பரதநாட்டிய ஆடை இங்கே தைத்துக்கப்படும். சாரா பொம்பினாலே
ஒன் ஸ்டாப் சென்டர். என்ன வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா வகையான ஆடைகளும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரி ஒர்க்கும் நம்ம இங்கே செஞ்சு தரப்படும். சாராபொம்பி ஃபேஷன், உங்களின் தேவை எங்களின் சேவை. உடனே நாடுங்கள் சாராபொம்பி. வணக்கங்க, என்னோட பேர் டாக்டர் திவ்யா. நான் இங்கே தியான் அக்குபஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை தமிழ்நாடு கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல 20 வருட காலமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில முகாம்கள் வந்து சில நாடுகளில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த நாடுகளில் எங்களோட மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இருக்குது, வரப்போகுது, உங்கள் பர்டிகுலர் பிளேஸில் எங்களோட முகாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும், ஃபர்தராக எங்களோட யூடியூப் சேனல்ஸ் எங்களோடது தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் எங்களோட அப்டேட்ஸை, உங்களோட கண்ட்ரீஸோட விசிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சா ஹாஸ்பிட்டல் திவ்யபிரபா கருணாகரன். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட ஸ்க்ரால் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களோட என்கொயரிஸையும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு லான்ச் பண்ணுங்கள். நன்றி. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. டெலிகிராம் குரூப்பில் இணைத்து பண மோசடி செய்யும் கும்பல், தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை. சென்னை தேசம் செய்தியாளர் உலகநேசன் இஎஸ் மணி. எத்தனையோ பண மோசடிகளை நாம் பார்த்து வந்த வேளையில் டெலிகிராம் குரூப்பில் இணைத்து பண மோசடி செய்யும் கும்பல் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு லேட்டஸ்ட் மோசடி வந்திருக்கு. அதை நம்ம வேணும்னா டெலிகிராம் மோசடி அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் சேருங்க, உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் வரும், நீங்கள் சேர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டெலிகிராமில் சேர்ந்துருவீங்க. டெலிகிராமில் நிறைய பேர் உரையாடிட்டு இருப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று. ஒரு ஆள் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து வருமானம் இல்லாமல் இருந்தேன், வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்டு இருந்தேன், தற்கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க 1 லட்சம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 10,000 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணினேன், இப்போ 2-3 வருஷமாக எனக்கு மாதம் 10,000 கொடுக்குறாங்க. அந்த 5 லட்சம் ரூபா நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன், அது இப்போது 2 வருஷத்தில் 25 லட்சம் ரூபா ஆகிப்போச்சு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நம்பி 1 லட்சமோ 2 லட்சமோ டெபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே இந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு அத்தாட்சி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வங்கியில் எவ்வளோ அதிகமாக பணம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ வட்டி வந்திருக்குலாம் அந்த அக்கௌண்ட்டில் காட்டிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 25 லாக்ஸ் ஆன உடனே எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பீங்க. அது வந்து நாங்கள் 50 லாக்ஸை தான் கொடுப்போம், நீங்கள் 50 லட்சம் ஆன உடனே சொல்லுங்கள், பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 25 லட்சம் கட்டி உடனே 50 லட்சம் ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது பணம் வராது. அப்போது உங்களை இந்த டெலிகிராம் குரூப்பிலிருந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அப்புறம் எங்கே தான் போனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. இது ஒரு நவீன ஒரு மோசடி, புதுசாக வந்திருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து எந்த நபருமே இந்த டெலிகிராம் மோசடிக்கு ஆளாகக்கூடாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக அட்வான்ஸாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கும்பல் பாதிக்கப்பட்டவர்களை டெலிகிராம் குரூப்பில் இணைத்து பேசி மயக்குவார்கள். நீங்களும் போட்ட பண மூலதனத்திற்கு கூடுதல் பணம் கிடைக்கிறது என்று மீண்டும் பணம் போடுவீர்கள். உங்களுக்கு பணம் கொடுத்து நம்ப வைத்து அதன் பிறகு லட்சக்கணக்கில் பணம் முதலீடு செய்ய வைத்து மோசடி செய்து விடுவார்கள் என்று டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்தால்தான் மொத்த பணத்தை மீட்க முடியும் என்று கூறுவார்கள். நீங்களும் அவர்கள் கேட்ட பணத்தை முதலீடு செய்த பிறகு உங்களை அந்த குரூப்பில் இருந்து நீக்கி மோசடி செய்து விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள் என்று தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சைலேந்திர பாபு கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோட தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். இந்த செய்திகளை உங்களுக்காக வழங்கியது சாராபொம்பி ஃபேஷன், பவர்ட் பை சாராபொம்பி ஃபேஷன். சாராபொம்பி ஃபேஷன் பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் என்று பலவிதமான வண்ண வண்ண சேலைகள்,
பெண்கள் ஆண்கள் ஆடைகள் அணிகலன்கள், மணப்பெண்களின் தேவையரசனுக்கு ஏற்ற கஸ்டமைஸ்ட் ஆடைகள் அணிகலன்கள், ஆரி வெளிப்பாடுகள் என்று அனைத்து தேவைகளும் கிடைக்கும் ஒரு இடம் சாரா பொம்மி ஃபேஷன். உங்களின் தேவை எங்களின் சேவை. சாரா பொம்மி ஃபேஷன், ஸ்லாங் பரு ராமர் ஆலயத்திற்கு அருகில். உடனே நாடக சாரா பொம்மி ஃபேஷன். வணக்கங்க, என்னோடய பேர் டாக்டர் திவ்யா. நான் இங்கே தியான் அக்குபஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை தமிழ்நாடு கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல 20 வருட காலமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில முகாம்கள் வந்து சில நாடுகளில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த நாடுகளில் எங்களோட மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இருக்குது, வரப்போகுது, உங்கள் பர்டிகுலர் பிளேஸில் எங்களோட முகாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும், ஃபர்தராக எங்களோட யூடியூப் சேனல்ஸ் எங்களோடது தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் எங்களோட அப்டேட்ஸை, உங்களோட கண்ட்ரீஸோட விசிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சா ஹாஸ்பிட்டல் திவ்யபிரபா கருணாகரன். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட ஸ்க்ரால் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களோட என்கொயரிஸையும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு லான்ச் பண்ணுங்கள். நன்றி.